ஐயா வணக்கம். ஆ வணக்கம். இது இந்த பில்லி சூன்யம், பிளாக் மேஜிக் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ அது எப்படி, வெதர் இட் இஸ் ட்ரூ, அப்படி இருந்தால் அதை எப்படி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதாவது அப்படி இப்போ நமக்கு அது டைரெக்டாக அனுபவங்கள் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் நிறையவர் அதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்தாலே பேசிக்கலாக சரியில்லைங்கிறத காட்டுது. நம்ம வழிபடுறதுங்கிறது ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, ஏன்னா எல்லாமே வந்து மனசனுடைய சக்தியை வச்சு தான் எல்லாமே. மனசுக்கு சக்தியும் நிறையா இருக்குது. மனசக்தியை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், மோசமானதுக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஆற்றல் மனசுக்கு இருக்கிற மாதிரி மோசமானது செய்யக்கூடிய ஆற்றல் கூட இருக்கலாம். அதை ஏதோ இன்டைரக்ட் வேயில், ஏதோ ஒரு வகையில் இப்போ வழிபாடு பண்ணுறோங்கும்போது அது ஒரு, அதுவும் என் மனசு தான் இங்கே வேலை செய்யுது. மனதுடைய வேலையின் மூலமாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்குது. அதே இது வந்து வேறு மாதிரி அதை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் வேறு இதுகளும் கொடுக்குது. பட் இருந்தாலும் அந்த அணுகுமுறையே வந்து தவறானது. ரெண்டாவது, நம்மளை பொறுத்தளவுன்னு சொன்னால் மற்றவங்க ஏதாவது ஒன்று பண்ணினாலும் கூட நாம் வந்து மனசில் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அங்கே உள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும் பொழுது எதுவும் வந்தாலும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளை வந்து எதுவும் பாதிக்காது 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 அவ்வளோதான். ஆமாம். இப்போ இவர் புத்தருடைய காலத்தில், புத்தருடைய ஒரு பெரிய பிரதமமான பிரதம சீடர் ஒருத்தர், பிரபல்யமானவர். ஆனால் அவர் வந்து அவர் சீடர் ஆகிறதுக்கு முன்னால் என்னென்னு சொன்னால், புத்தருக்கு எதிராக இந்த மாதிரி இந்த அபிசார யோகங்கள் இப்படி இந்த மாதிரி நல்லாமல் பண்ணி ஏவல்கள் பண்ணுறது இந்த மாதிரி நல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க புத்தருக்கு எதிராக. ஆனால் புத்தருக்கு ஒன்றுமே பாதிக்கலை. அப்போ பிறகு புத்தர்கிட்ட அவர் சீடராக ஆன பிறகு அவர்கிட்ட கேட்குறார், இப்படி நான் நல்லாமல் பண்ணுனே, நான் உங்களை எதுவுமே பாதிக்கலையே என்ன விஷயம்னுட்டு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு பந்தை தூக்கி ஒரு சுவரில் எரிஞ்சிங்கன்னு சொன்னால் அதில் ஹிட் ஆகும். ஒரு கல்லையோ பந்தையோ தூக்கி ஒரு சுவரில் எரிஞ்சிங்கன்னா ஹிட் ஆகும். அங்கே சுவரே இல்லைன்னு சொன்னால் அந்த பந்து என்ன ஆகும்? அது அப்படியே போயிடும், உடுருவி போயிடும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இது அது நீங்கள் ஒன்று அனுப்புனீங்கன்னு சொன்னால் அது எங்கேயாவது இடத்துல போய் சேரணும். அது இங்கே சேர்றதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் புரட்டு இடத்துக்கே வந்து சேர்ந்துடும். அதனால் அது நீங்கள் ஏவி விட்டிங்கன்னா அது உங்களுக்கே வந்து பாதிச்சிடும் என்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அதனால் ரெண்டாவது, நாம் அதை பற்றியே நினைக்க வேண்டியதில்லை. நாம் நம்ம பாட்டுக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கிறதே நம்மளை பொறுத்தளவுலாம் போகும். ஸோ நம்ம அதை எதுவுமே ரிசீவ் பண்ணாதனால நமக்கு அதை பற்றி கவலை ஒன்றும் கவலை இல்லை. கவலை இங்கே நமக்கு வந்து அதை தடுக்கிற ஆற்றல் மாதிரி நம்மகிட்ட ஏதாவது நம்மகிட்ட வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஹிட் ஆகும். கரெக்ட். இங்கே ஹிட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னா எல்லாமே ஊடுருவி போயிடும். பிறகு அது என்னாகன்னு சொன்னால் அது புரட்டு இடத்துக்கே கூட போய் சேர்ந்துடும். யாருக்கு யார் பண்ணினாங்களோ அவங்களுக்கே போய் விட்டேன். நமக்கு எந்த விதத்துலையும். ஆமாம். ஏன்னா நம்ம அதை வந்து, ஆமாம், அதை எடுத்துக்கிறதே இல்லை, எடுத்துக்கிட்டால் தானே நமக்கு வரும். ஆமாம் 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 கரெக்ட். அதனால் அது புரட்டு இடத்துக்கு போய் சேரணும்னு கூட நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்மளை பொறுத்த அளவில் அது நம்ம எது இருந்தாலும் வந்துட்டு போட்டும் ஊடுருவி போயிடும்ங்கிற மாதிரி நம்ம விட்டுட்டா போதும்.